மார்கழியில அப்படி பெட்ஷீட்டை பொத்தி தூங்கினா என்ன சுகமா இருக்கும் தெரியுமா? அந்த விடியா காலம்புற நேரத்துல அதுவும் யாராவது எழுப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்குறது இன்னும் சுகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அம்மா இருக்கும். அப்போ நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கு, இல்லை கோயிலில் நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அதே மாதிரி விளக்கு பூஜைன்னு வச்சாங்கன்னா அப்படியே எங்கப்பா கோயில் கருவறையிலேருந்து கிளம்பி அப்படியே வந்துடும், மெயின் கேட்டு வரைக்கும் வந்துடும், அவ்வளோ கூட்டம் வந்துடும். அப்புறம் இடம் பார்த்தாம அடுத்த லைன் அடுத்த லைன்லாம் போய் வந்து ரெண்டாவது நாள் பாடலாக கொடுத்துருக்கிறதுங்கிறது வந்து அந்த பெண்கள்லாம் போய் ஒரு வீட்டில் முன்னாடி நின்று பாடி ஒரு பொண்ணை எழுப்புறாங்க. அந்த வீட்டு பொண்ணை அவள் எந்திரிச்சு வந்து பதில் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இறைவனுடைய அந்த கருத்தை வந்து எந்த அளவுக்கு காமிக்கிறார் அப்படிங்கிறத வந்து அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அந்த பாடலை பார்த்துருவோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் கன்னிப்பெண்கள்லாம் வந்து எந்திரிச்சு ஒரு ஒரு வீட்டுக்காக போய் ஒரு ஒரு பொண்ணுகளையாக எழுப்பி 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 நீராடுறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. பாவை நோன்பு நோக்கிறவங்கெல்லாம் அப்படிங்கிறதான் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் ரல்லூரி. அந்த வகையில் நம்ம நாலு பேர்த்துக்கு சொல்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு வகையில் நாலு பேர் கேட்கறதுக்கு ஒரு வழிவகையாக அமையும் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச அளவில் திருவம்பாவையை கிளப்பிடுவோம்னு கிளப்பியாச்சு மார்கழி மாசத்தில். உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்றது அந்த பாட்டுங்க. திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும், பொருளாதாரம் சேரும், செல்வாக்கு சேரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது என்ன மனசுக்கு நல்லது, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்ன்றாங்கல்ல, மனசு சுத்தமா இருந்தாலே போதும் எல்லா விஷயங்களையும் அடிவிட்டு போயிரும்ன்றாங்க. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை ஓடும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நடப்பு 2020 ஜனவரி மாதம் கிரக நிலைகள்லாம் என்ன சொல்லுது, மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மகர ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 10வதா நிற்கக்கூடிய ராசி, சனியனுடைய ஆட்சி வீடு. இந்த ராசிநாதன் சனீஸ்வரன் 12 பாவத்தில் உட்காந்துருக்கார். அவர் இன்னைக்கு நேற்று உட்கார்ல, வருஷக்கணக்காக உட்காந்துருக்கார். அவரும் திருப்பியும் வரப்போகிறார், எங்கே மகரத்துக்குள்ளேயே வரப்போகிறார். அதுவும் திருக்கணிதப்படி இப்பவுமே வந்துடுவார், வாக்கியத்தின்படி இன்னும் ஒரு வருஷம் தள்ளித்தான் வருவார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 12 பாவத்தில் வந்து சனி உட்காந்துருக்கலாமா ராசிநாதன் அப்படின்னா உட்காந்துருக்கலாம். ஏன் அப்படி உட்காந்துருக்கலாம், 12 குரு ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுனால சனிக்கு அந்த இடம் மறைவு கிடையாது. அதனால் உங்கள் ராசிநாதன் மறையலை அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், பல முயற்சிகள் வெற்றியடையும் அப்படின்றான். சரி, இந்த மாதம் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, தினகிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன், எது மகர ராசிக்கு 7 அதிபதியான சந்திரன், 2 பாவத்தில் உட்காந்து தினத்தை அந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 7 அதிபதி 2 நிற்கிறதுங்கிறதுனால கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி காதல் தொடர்பான விஷயங்கள்ல இருப்பாங்கல்ல, லவ் அஃபேர்ல இருப்பாங்க, ப்ரொப்போஸ் பண்ற ஐடியால இருப்பாங்க, ப்ரொப்போஸ் பண்ணி ரிசல்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க, அல்லது லவ்வை வந்து நாங்கள் நிறைய நாள் லவ் பண்ணிட்டோம்யா, அடுத்து மேரேஜை நோக்கி நகர்த்தணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் மேரேஜுக்கான அந்த பேச்சுவார்த்தை முடிவாகிறதுங்கிறது, யாராவது ஒருத்தர் வந்து ஏற்றுக்காம இருக்கிறதுங்கிறது, இந்த லவ் மேரேஜுக்கு அவங்கலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது, அப்ப நிறைய பேர்த்துக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வர்றதுங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை இந்த மாசத்தினுடைய துவக்கத்திலேயே ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த வகையில் வந்து 7 அதிபதியான சந்திரன் 2 நிற்கிறனால நீண்ட நாளாக பிரிஞ்சிருந்த நண்பர்கள் சேர்றதுங்கிறது, பழைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் கிடைக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சிருந்த குடும்பத்தில் ஒற்றுமை வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, பிரிஞ்சு போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து சேர்றதுக்கான அமைப்பு இருக்குங்கிறது, ஒரு சிலர் வந்து வெளிநாடுகளிலிருந்து பொருளாதாரத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா 7 இடம்ங்கிறது தொலைதூரம், அதுவும் வந்து ஜலராசியும் கூட, அவர் வந்து 2 இடத்துல உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால வெளிநாடுகள்ல இருந்து பொருளாதாரம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் எல்லாம் வந்து சேரும் அப்படின்ற மாதிரியானது ஒரு அமைப்பு. அப்போ இந்த சந்திரனுடைய அமைப்பு இந்த மாத ஆரம்பத்திலேயே பிரமாதமாத்தையும் ஆரம்பிக்கிறார், அதுல எந்த கோளாறும் சொல்லல. அடுத்தபடியா உங்க ராசியில சுக்கரனே உட்காந்துருக்கிறார். இந்த சுக்கரன் ராசியில உட்காந்துருக்கிறதுங்கிறது ஒரு ஷார்ட் பீரியடு தான், ஒரு 9 நாளைக்கு உட்காந்துருக்கிறார். 9 தேதி அவர் பயிற்சி ஆயிடுவார். அப்போ 9 நாள் உட்காந்துருக்கக்கூடிய சுக்கரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 5 இடத்ததிபதி சுக்கரன் ராசியில் உட்காந்துருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டிருந்தீங்கன்னா அப்ரூவல் ஆகும், வீடு வாங்குறதுக்கு லோன் போட்டிருந்தீங்கன்னா அப்ரூவல் ஆகும், சொத்து பத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அமையறதுக்கான அமைப்பு உண்டு, ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லது வேலையில வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாம அந்த அஞ்சாம் இடத்த அதிபதி சுக்கரன் ஆகி அவர் ராசியில வந்து உட்கார்றது, பத்துக்கு அதிபதியும் ஆகிறார். ஒரு சிலருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரியான எய்ம்ல இருந்திருப்பீங்க, அவங்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கூறுகள் எல்லாம் கையில வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம். சரி, இப்ப இந்த சுக்கரன் வந்து 9 நாள் தான் இருக்கார், அதுக்கப்புறம் பயிற்சி ஆகி 2ஆம் இடத்துக்கு போயிடுவார், அதாவது கும்பத்துக்கு போயிடுவார். சரி, கும்பத்துக்கு சுக்கரன் போயிடுச்சுன்னா அது ஒன்றும் மறைவு ஸ்தானம் கிடையாது. அதனால நீங்க தொழிலுக்காக எதிர்பார்த்திருந்த பணம் வர்றதுங்கிறது, புது தொழில் முயற்சிகள் வெற்றி அடைகிறதுங்கிறது, பொருளாதாரத்துல நல்ல நிலைமைக்கு வர்றதுங்கிறது, கையில 4 காசு பணம் புலங்குறதுங்கிற மாதிரியான அமைப்பு, வண்டி வாகனம் கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. சின்ன பசங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பைக் கீக் வாங்கணும்னு எய்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பைக் வாங்குறது, ஒரு சிலருக்கு கார் வண்டி வாகன வசதிகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு, அதே மாதிரி வீடு சொத்து பத்து வாங்குறதுக்கான அமைப்புங்கிறதெல்லாம் விரிவா கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து நகை வாங்குறதுங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுங்கிற மாதிரியான அமைப்பு, இதெல்லாம் கைகூடி வரும்ன்ற மாதிரியான அம்சம் அந்த சுக்கரன் வந்து 2ஆம் பாவத்துல ஊனதுக்கு அப்புறம் 9ஆம் தேதியிலிருந்து. சரி, அப்போ அது மட்டும் இல்லாம அடுத்த சஞ்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்படி, சூரியன் வந்து 15 தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல நிக்கிறார். இப்போ இந்த கடன் ஏதாவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, புதுசா கடன் கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த 15 தேதிக்குள்ளேயே கடன்லாம் வர்றதுக்கான அமைப்பு உண்டு. அதாவது புதுசா கடன் வாங்கினாலும் சரி, கொடுத்த கடனை வசூல் பண்றதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 15 நாள் அதாவது ஜனவரியில 1 to 15 தேதி வரைக்கும் அது வாட்டுக்கு வர்றதுக்கான அமைப்பு உண்டு, அதெல்லாம் பாசிட்டிவா நடக்கும். 15 தேதிக்கு அப்புறம் வரையில என்ன ஆகுதுன்னா, சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருந்து மகரத்துக்கு உங்க ராசிக்கு வந்துடுறார். ராசியில வந்து உட்காந்ததுன்னா அதுக்கப்புறம் பொருளாதாரம் வர்றது போறதுங்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். முன்ன பின்னா எப்படி பிரச்சனையாய் நின்று போயிருமானா, அப்படிலாம் கிடையாது. வர்றது 2 நாள்ல வர வேண்டிய பணம் 4 நாள்ல வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஆனா கடன் கேட்டீங்கன்னா கடன் உடனே கிடைக்கும். நம்ம புதுசா கடன் போய் வெளியில வாங்குறதுக்கு கேட்டோம்னா உடனே கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர்த்துக்கு உடல் நலத்துல நல்ல பொசிஷன் கிடைக்கும். அதாவது ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நிலை கிடைக்கும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு இருந்தாலும் சில குடும்பங்கள் பிரிஞ்சு போறதுங்கிறது தவிர்க்க இயலாத விஷயமா இருக்கும். அப்படி பிரிஞ்சு போகக்கூடிய குடும்பங்கள் பிரிஞ்சு போறதுக்கான அமைப்புங்கிறது வந்து அவங்களுடைய விருப்பம் எல்லாம் நிறைவேறி நல்லபடியா பிரிஞ்சு போவாங்கன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் அந்த 15 தேதிக்கு மேல கோர்ட்ல அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த வாய்தால முடிச்சு விட்டுருவாங்க, அம்பிடித்தான் பிரிச்சு விட்டுருவாங்க பாத்துக்கிட்டே அப்படின்னு ஆகல, அப்படி பிரிச்சு வர்றதுக்கான அமைப்புங்கிறதெல்லாம் அந்த 15 தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஜனவரியில எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு போகணும், ஆன்சைட்டுக்கு போகணுங்கிற மாதிரியான முயற்சிகள்ல இருப்பாங்க. சிலர் வெளிநாட்டுக்கு போய் அங்க கூட நம்ம வேலை தேடிக்கிறேன், அப்ப இங்கே இவங்கள்ட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிற நேரம் பேசாம அங்கிட்டு போய் கூட தேடிக்கலாம்னு சொல்லி அப்படி முயற்சி பண்றவங்களும் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இப்ப வந்து இந்த ஜனவரி 15 தேதிக்கு அப்புறம் அந்த புதிய வாய்ப்புகள் கிடைக்க போறோம். இப்ப இது கிடைக்கணும் அப்படின்னா ஏற்கனவே அவங்களுடைய ஜாதகத்துல வெளிநாடு போறதுக்கான அந்த தசாபுத்தி நடந்துட்டு இருக்கணும். சும்மா வந்து நீங்க மார ராசிக்காரன் பூரா 15ஆம் தேதிக்கு அப்புறம் வெளிநாடு போவேன்னு சொன்னேன், எங்க பூரம் போகணும் பூரா மார ராசிக்காரன் கிளம்பி போயிடுவான்னு அர்த்தமா அப்படின்னா அப்படி இல்லை. இது வந்து விதண்டாவாதத்துக்கு வேணா அப்படி பேசலாம், ஆனா உங்களுடைய இயல்பாவே உங்களுடைய ஜாதகத்துல அதுக்கான அந்த தசா புத்திகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான தசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா இப்ப இந்த கோச்சாரம் அதை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஒண்ணு வேணாம், கரண்ட் இல்லை, ஊரே இருட்டுல கிடக்குது அப்படின்றான். சரி, கரண்டை தூக்கி விட்டாச்சு, கரண்ட் வந்துருச்சு, சப்பலை வந்துருச்சு, எல்லா பக்கமும் லைட் எரியுது, இந்த வீட்டில் மட்டும் லைட் எரியல அப்படின்னாக்கா ஒரு வீட்டில் மட்டும் எரியலன்னா ஏன்டானா, அந்த வீட்டில் வயரிங் கனெக்ஷனே வாங்கியிருக்க மாட்டேன், வயரிங்கே பண்ணியிருக்க மாட்டேன், சும்மாவே இருந்துச்சுன்னா லைட் எப்படி எரியும்? அப்போ அந்த அந்த இடத்துக்கு அந்த சப்ளை இப்போ வந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரியான அமைப்பு அப்படித்தான். அப்போ தசாபுத்தியில வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் போய் சேர்ந்துடும், அந்த கோச்சாரம் அதுக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ணும், ட்ரிகர் ஆயிடும். அதை விட்டுட்டு கோச்சாரத்தை மட்டுமே கையில பிடிச்சிக்கிட்டு, கோச்சாரம்ங்கிறது இந்த சஞ்சாரங்கள் கிரக சஞ்சாரம், அப்போ இந்த கோச்சாரத்தை மட்டுமே கையில பிடிச்சிக்கிட்டு ஒரு பலன் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. சரி, அப்போ சூரியன் வந்து ராசியில வந்து சஞ்சரிக்கக்கூடிய அந்த 15 நாள் மட்டும்தான் இந்த வெளிநாடு போறதுக்கான அமைப்புங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஜனவரியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பிப்ரவரிலையும் 15 நாள் அங்கதானே இருக்க போறாரு, அதனால ஒரு மாச தளவுல வந்து வெளிநாடு போறதுக்கான அமைப்புங்கிறதெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்கலாம். இந்த 3 கிரகம்தான் இந்த மாசத்துல சஞ்சாரமாகக்கூடியது, இது புதன் சுக்கரன் சூரியன், பாக்கி இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. இதுல இந்த புதன் வந்து சஞ்சாரம் ரொம்ப குறிப்பா சொல்ல வேண்டியது, புதன் வந்து 6ஆம் தேதி தனுசுல இருந்து மகரத்துக்கு வந்துருவார். இது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்.
காரணம் என்னன்னா, 6ஆம் தேதி அவர் மகரத்துக்கு வர்றாருல, கிட்டத்தட்ட இந்த மாசம் பூரா மகரத்துல தான் உட்காந்துருக்காரு. அப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு கல்வி பிரமாதமா வரும். அதுலேயும் லாங்குவேஜ் படிக்கிறவங்க, ஃபாரின் லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கணும்னு படிச்சுட்டு இருக்கவங்க, அப்புறம் மேக்ஸ் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்டன்சி, பேங்கிங்கு, ஆடிட்டிங்கு, இது மாதிரியான விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் பிரமாதமாக வரும் கல்வின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி சனி வீட்டில் புதன் உட்காந்துருக்கிறதுனால மருத்துவத்துறை சம்மந்தமாக படிக்கிறவங்க, மைனிங் சம்மந்தமான ரிசர்ச் பண்ணுறவங்க, ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு, மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான ரிசல்ட்டை கையில பிடிக்கிறதுக்கான அமைப்பு உண்டுங்கிற மாதிரியான அம்சம் வலுவா சொல்லலாம். அதுலேயும் குறிப்பா மருந்து கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த மாசம் ஃபுல்லாவே இருக்கு. காரணம், 6ஆம் தேதி புதன் வந்தாருன்னா 29ஆம் தேதி வரைக்கும் அந்த புதன் வந்து மகரத்திலேயே தான் உட்காந்துருக்காரு சனி வீட்டுல. அந்த சனி கேதுவோட சம்மந்தப்பட்டு நிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். அதனால படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது யோகமான காலம். அதே மாதிரி கோர்ட்டு வம்பு வழக்குன்னு இருக்கிறவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான அம்சம், பாக்கியாதிபதி வந்து புதன் வந்து ராசியில உட்கார்றதுங்கிறது பல விஷயங்கள், பொருளாதாரமாகட்டும், சொத்துவத்தாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், வீடு வாசலாகட்டும், கல்யாணம் ஆகட்டும், குழந்தை குட்டிகளாகட்டும், இது சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறணுங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. காரணம் என்ன தெரியுமா, சுக்கிரன் வந்து 9ஆம் தேதி வரைக்கும் ராசிலேயே உட்காந்துருக்காரு, 5ஆம் இடத்ததிபதி பவர்ஃபுல்லா உட்காந்துடுறாரு. அதுக்கு அந்த 9ல வந்து 9ஆம் தேதி தானே அவர் பேர் சேர்றாரு, அதுக்குள்ளேயே வந்து 9ஆம் இடத்ததிபதி புதன் வந்து ராசிக்கு வந்துடுறாரு. அப்போ 5ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் இந்த மாசம் பூராமே ராசியில சம்மந்தப்படுறதுனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு வலுவா சொல்லலாம். அந்த வகையில இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நடப்பு பீரியட் இந்த ஜனவரி மாசம்ங்கிறது வருட கிரகங்கள்ல எந்த சஞ்சாரமும் கிடையாது. எது குரு, சனி, கேது, ராகு இதுல எல்லாம் எந்த சஞ்சாரம் கிடையாது, மாத கிரகங்கள்ல மட்டும்தான் சஞ்சாரம். இந்த மாத கிரகங்கள்ங்கிறது பிரமாதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல உட்காந்துருக்கு. ஸோ அந்த வகையில ஜனவரி மாசம் மகர ராசிக்காரங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன், லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லு கிரைத்தனீர் வாய்க்கால் வடியோடி பொருளுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கோங்க. நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முடியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.